எனது தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி ஆப்ஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸு, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, உங்கள் லாஸ்ட் சீனெல்லாம் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள சைடில் மேலே இருக்கும் இல்லைங்களா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க. பண்ணிங்கன்னா ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னா, அந்த ப்ரைவசிக்குள்ளே போயிட்டீங்கன்னா லாஸ்ட் சீன், ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அபவுட், ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அதில் அப்புறம் உங்கள் லாஸ்ட் சீன்னா என்னென்னா, இந்த இதுதான் உங்களுக்கு காண்டாக்ட் வந்துச்சுன்னா, அந்த காண்டாக்டில் நீங்கள் கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா. அது வந்து எவ்ரி ஒன் மை காண்டாக்ட்ஸ் நோபடி அப்படின்னா, எவ்ரி ஒன்னு யாராக இருந்தாலும் நீங்கள் நம்பர் சேவ் பண்ணலைன்னா பார்க்கலாம். மை காண்டாக்ட்ஸ்னால் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற நம்பர் மட்டும்தான் பார்க்க முடியும். அவங்க மட்டும்தான் உங்களோடது பார்க்க முடியும். நோபடினா யாருமே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. எப்போட்டுனா நீங்கள் டெக்ஸ்ட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கீழே டெக்ஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதுதான் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டிங்கன்னா, மை காண்டாக்ட்ஸ் மை எக்ஸப்ட் மை மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் உங்கள் காண்டாக்டில் குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. மந்த்லி ஷேர் வைத்தனா இவங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் நாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணுங்கிறவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ப்ரைவசி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனேபிள் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நல்லது, சேஃப்டியாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நன்றி.